ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் போஸ்டிங்ஸ் ஆன ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், மசால்ச்சி. ஸோ இந்த மாதிரி இருக்க போஸ்டிங்ஸ்க்கு கேட்கக்கூடிய மிக முக்கியமான க்வெஸ்சன்ஸ் தான் இது. ஸோ இதை நீங்கள் படிச்சிங்கன்னா 10 மார்க்ஸ் கட்டாயமாக இதிலேருந்து எடுத்துடலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அண்ட் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க வியூவர்ஸ், க்வெஸ்சன்ஸை பார்க்கலாம். தமிழ்நாட்டின் மாநில நடனம் எது? பரதநாட்டியம். தமிழ்நாட்டின் மாநில விலங்கு? வரையாடு. மாநில பறவை? மரகதபுரா. மாநில மரம்? பனைமரம். மாநில மலர்? செங்காந்தல் மலர். மாநில விளையாட்டு? கபடி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் 2019 ஜனவரி 8 செங்கல்பட்டு மாவட்டமும் 2019 ஜூலை 18 தென்காசி மாவட்டமும் 2019 ஜூலை 18 திருப்பத்தூர் மாவட்டமும் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டமும் 2019 ஆகஸ்ட் 15 மயிலாடுதுறை மாவட்டம் ஆனது மார்ச் 24 2020 அன்று உருவாக்கப்பட்டது. இந்திய மக்கள் தொகையில் தமிழகம் எந்த இடத்தில் உள்ளது? 7வது இடம். சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளை எங்கு உள்ளது? மதுரை. சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதுக்கான பதில் 2004. தமிழக உயர்நீதிமன்றம் எங்குள்ளது? இதுக்கான விடை சென்னை. தமிழக கடற்கரையின் மொத்த நீளம் எவ்வளவு? இதுக்கான பதில் 1076 கிலோமீட்டர். தமிழக சட்டசபை எந்த ஆண்டு முதல் ஒரு அவையாக மாற்றப்பட்டது? இதுக்கான பதில் 1986. தமிழகத்தில் அதிக அளவு கல்வி அறிவு பெற்ற மாவட்டம் எது? இதுக்கான பதில் கன்னியாகுமரி, 92.14%. தமிழகத்தில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் எது? இதுக்கான பதில் சென்னை. தமிழகத்தில் உள்ள கடலோர மாவட்டங்கள் எத்தனை? 13. சரி ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் போஸ்டிங்ஸ் ஆன ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், மசால்ச்சி. ஸோ இந்த மாதிரி இருக்க போஸ்டிங்ஸ்க்கு கேட்கக்கூடிய மிக முக்கியமான க்வெஸ்சன்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இதோட நெக்ஸ்ட் செட் ஆஃப் க்வெஸ்சன்ஸை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல் தோணியிருந்தால் மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அண்ட் இந்த வீடியோவோட எந்த பாட்டில் ஆச்சு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட்ஸில் கன்வே பண்ணிடுங்க. நாங்கள் உங்கள் எல்லா டவுட்ஸுமே கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைப்போம். தேங்க்யூ.